Hello students, now in the video, 9th standard max first lesson, exercise 1.3 la 4th sum paakaporum seriya enna kuduthirukanga appadina let universal set kuduthirukanga okay 0 1 2 3 4 5 6 nu solittu kuduthirukanga and a nu or set kuduthirukanga b nu another set kuduthirukanga find the following sets keela vande sum subdivision kuduthirukanga adha vande nama seiyanuma seriya so na vande ipo first one eludhikiren a dash okay idha pathina idhukku before sums la neenga nalla paathirundinga na ungalku indha sum la doubt e varadhu ena எல்லாமே வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக காம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செட்டு தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இது இப்போ புதுசாக இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான பேசிக் வீடியோ மிஸ்ஸோட சேனலில் இருக்குது அதை எடுத்து பார்த்துட்டு இங்கே வாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியாமா ஓகே ஏ டேஸ் ஏ டேஸ்னா என்ன ஏ இல்லாத யூனிவர்சல் செட் ஓகேயா ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் எழுதிக்கலாம் என்ன இருக்குது 0 1 2 3 4 5 6 7 ஓகேயா A என்ன இருக்குது 1 3 5 7 ஓகே ஸோ A டேஸ்னால் என்னன்னு சொன்னேன் எது டேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த செட்டில் உள்ள எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது அப்போ அந்த 1 3 5 7 இல்லாமல் மீதி யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அது தான் வரணும் அப்போ நீ ஒரு பென்சிலை வச்சுட்டு இந்த 1 3 5 7 அடிச்சிரு மீதி என்ன இருக்குது 0 2 4 6 ஓகே இதுதான் வந்து என்னென்னா A டேஸ் ஓகேவாம்மா ஓகேம்மா இப்போ நம்ம பி டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் ஒன் ஓகேயா பி டேஸ்னால் அதே சேம் தான் ஏக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் பி இல்லாத யூனிவர்சல் செட் அப்போ நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோ யூனிவர்சல் செட்டை எழுதிக்கோ 4 5 6 7 ஓகேயா அடுத்தது பிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க 0 2 3 5 7 ஓகே அப்போ பி இல்லாத யூனிவர்சல் செட்டு தான் பி டேஸ் இல்லையா ஸோ ஜீரோவை பண்ணிடலாம் டூவை பண்ணிடலாம் த்ரீ வராது ஃபைவ் வராது செவன் வராது அப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது 1 4 6 இதுதான் வந்து என்னென்னா பி டேஸ் ஓகேவாம்மா தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் ரொம்ப ஈஸி ஏ டேஸும் கண்டுபிடிச்சிட்டோம் பி டேஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டும் என்ன செய்ய வேண்டியதான் யூனியன் பண்ண வேண்டியதான் அப்போ நீ வந்து ஃபஸ்ட்டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் எடுத்துக்கோ ஏ டேஸ்க்கு இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சோம் 0 2 4 6 யூனியன் பி டேஸ்க்கும் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா என்னது 1 4 6 அப்போது யூனியன்னா என்ன பண்ணணும் சேர்த்து எழுதணும் கரெக்டாக அப்போ நம்ம சேர்த்து எழுதுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இதில் ஏ டேஸில் உள்ள எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ அடுத்து பி டேஸில் உள்ள எலிமெண்ட்டை எழுதணும் எழுதும்போது ஏதாச்சும் ரிப்பீட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இங்கே 1 வந்து ரிப்பீட் ஆகலை ஸோ எழுதிக்கலாம் 4 ஆல்ரெடி இருக்குது ஸோ எழுத தேவையில்ல 6ம் இருக்குது எழுத தேவையில்ல ஸோ நமக்கு ஆன்சர் என்னதாக இருந்திருக்கோம்னா இப்படி இருந்திருக்கோம் ஸோ நம்ம ஒரு ஆர்டரில் எழுதிக்கலாமா 0 1 2 4 6 அவ்வளோதான் இதான் என்னென்னா ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் ஓகேயா அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதே மாதிரி தான் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் ஈஸி தானே என்ன வரும் ஏ டேஸோடது எழுதிக்கலாம் 0 2 4 6 இன்டர்செக்ஷன் 1 4 6 ஓகேயா இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து காமனாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷனில் வரும் அப்போ என்னெல்லாம் வரும் 0 இங்கே இருக்குது அங்கே இல்லை ஸோ வராது 2 வராது 4 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எழுதிக்கலாம் 6ம் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஸோ ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸோட வேல்யூ வந்து 4,6 ரொம்ப ஈஸி இந்த சம் ஓகேயா ஓகே ஃபிஃப்த்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பினா ஏயோட செட் எழுதிக்கோ யூனியன் பியோட செட் எழுதிக்கோ சரியா ஓகே யூனியன்னா சேர்த்து எழுதுறது அப்படி தானே அப்போ 1 3 5 7 ஃபஸ்ட்டு எழுதிக்கோ அடுத்தது அங்கே உள்ளதில் ஏதாச்சும் ரிப்பீட் ஆகலைன்னா எழுதிக்கலாம் 0 எழுதிக்கலாம் 2 இல்லை எழுதிக்கலாம் 3 இருக்கு எழுதக்கூடாது 5 இருக்கு எழுதக்கூடாது 7 இருக்கு எழுதக்கூடாது அவ்வளோதான் ஓகே இது வந்து ஏ யூனியன் பி ஒரு ஆர்டரை வேணால் எழுதிக்கோ 0 1 2 3 5 7 ஓகே நமக்கு தேவை ஏ யூனியன் பி அல்ல ஏ யூனியன் பி த ஹோல்டர்ஸ் அப்போது யூனிவர்சல் செட்டு நமக்கு தேவை இல்லையா ஏன்னா ஏ யூனியன் பி இல்லாத யூனிவர்சல் செட்டு அப்போ நான் யூனிவர்சல் செட்டை எழுதி வச்சுக்கிறேன் என்ன இருக்குது 0 1 2 3 4 5 6 7 இதான யூனிவர்சல் செட்டு அதாவது ஏ யூனியன் பியில் இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் இதில் வரக்கூடாது அப்போது நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாமா 0 வரக்கூடாது 1 வரக்கூடாது 2 3 5 7 அப்போ வரக்கூடாதுன்னா மீதி என்ன இருக்கும் 4 6 அவ்வளோதான் ஓகே
இதுதான் வந்து என்னென்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஸ். சரியாம்மா? ஓகே ஓகேம்மா. சிக்ஸ்த்து ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக, அங்கே ஏ யூனியன் பி த ஹோல் டேஸ் கேட்டிருந்தாங்களா, இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லாத யூனிவர்சல் செட். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, ரெண்டுலேயும் காமன் எலிமெண்ட் எடுக்கணும். அப்போ காமன் எலிமெண்ட் என்ன வரும், இங்கே ஒன்று இருக்குது அங்கே இல்லை வராது, த்ரீ இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது வரும், ஃபைவ் வரும், செவன் வரும். நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லை, நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ். அப்போ நீ என்ன பண்ணுற, யூனிவர்சல் செட்டு தேவை இல்லையா, எழுதிக்கலாம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியில் உள்ள வேல்யூஸ் எதுவுமே வரக்கூடாது இல்லையா, அப்போ 3, 5, 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறதா என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ். அப்போ என்ன வரும் நமக்கு, 0, 1, 2, 4, 6, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். சரியாம்மா? ஓகே. செவன்த்து ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டேஸ் த ஹோல் டேஸ். ஏ டேஸுக்கே ஒரு டேஸ் போட வேண்டியிருக்கு, சரியா? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய வேல்யூ என்னது, ஏ டேஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏ டேஸ் என்னது, நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, என்னது 0, 2, 4, 6. நீ வந்து மேலே நீ கண்டுபிடிச்சி வச்சுருப்பே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில், அதை எழுதிக்கோ. அடுத்தது ஏ டேஸ் ஓகே, அதுக்கும் டேஸ் போடும்போது நமக்கு யூனிவர்சல் செட்டு தேவை இல்லையா, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ நல்லா பாரு, ஏ டேஸ் த ஹோல் டேஸ்னா ஏ டேஸ் இல்லாத யூனிவர்சல் செட்டு. அப்போது ஏ டேஸில் உள்ள வேல்யூவெல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கோ, நமக்கு தேவையில்லை. அப்போ அது இல்லாமல் மீதி என்ன இருக்குது, 1, 3, 5, 7. இதுதான் வந்து என்னென்னா ஏ டேஸ் த ஹோல் டேஸ். இப்போது இதோட ஆன்சரும் இந்த ஏங்கிற செட்டோட ஆன்சரும் சேமாக இருக்கும். பாரு 1, 3, 5, 7 எலமெண்ட் சேமாக இருக்கா. ஸோ இது ஏன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஏ டேஸ் த ஹோல் டேஸோட வேல்யூ வந்து ஏ, ஒரு ஒன் வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஓகேம்மா. இப்போ நம்ம எயித்து ஒன் அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா பி டேஸ் த ஹோல் டேஸ். ஓகேயா, நம்ம ஆல்ரெடி பி டேஸ் வந்து ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணி வச்சிட்டோம், என்னது 1, 4, 6. ஓகேயா, யூனிவர்சல் செட்டு எடுத்து எழுதிக்கோ, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, பி டேஸ் த ஹோல் டேஸ். அப்படின்னா என்னது, பி டேஸில் உள்ள எந்த எலமெண்ட்டும் இல்லாத யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது. அப்போது 1, 4, 6 கேன்சல் பண்ணிடு, மீதி என்ன இருக்குது, 0, 2, 3, 5, 7, அவ்வளோதான். ஓகேயா, இப்போ நீ இந்த வேல்யூவை நல்லா நோட் பண்ண, பியோட ஆன்சர் வந்திருக்கும். பியோட எலமெண்ட்டும் பி டேஸ் த ஹோல் டேஸோட எலமெண்ட்டும் சேமாக இருக்கா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், பி டேஸ் த ஹோல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேயா, ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆன்சர் வரலன்னா ஏதோ சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியாப்பா, அவ்வளோதான்டா. ஓகேயா, ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி, இவ்வளோ தான் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியாம்மா, தேங்க்யூ.